பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். என்ன தேர்தல் நடக்குது தெரியுமா? தேர்தல் நடக்குது தெரியுமா? தங்கச்சிங்களை கேட்க, இந்த முறை யாரு எம்பியா இருக்காரு தெரியுமா? போன முறை யாருக்கு எம்பிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியுமா? யாருக்கா? மோடிக்கு எங்க ஓட்டு போட்டீங்க? கார்த்திக்கு இல்ல ஓட்டு போட்டீங்க, பேரே தெரியல. கார்த்திக் இங்க வந்திருக்காரா? கார்த்திக் இங்க வந்திருக்காரா? 5 வருஷம் சரி, அவருதான் சின்ன பையன், ஏதோ விளையாட்டா இருந்துட்டாரு. அவங்க அப்பா அவருக்கு ஆலோசனை சொல்லிருக்கணும் இல்ல, அதுவும் செய்யல. ஏன்னா அவரே சரியா பண்ணல. 1984 சிதம்பரம் அவர்கள் மத்திய நிதி அமைச்சராக, மத்திய உள்துறை அமைச்சராக, வணிக வரித்துறை அமைச்சராக மிக உச்ச அதிகாரம் படைத்த அனைத்து பதவிகளும் இருந்திருக்கிறார். ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்காரா? இங்க இருக்கின்ற மக்கள் பஞ்சம் பிழைக்க இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள், சென்னைக்கு செல்கிறார்கள், திருப்பூருக்கு செல்கிறார்கள், கோயம்புத்தூருக்கு செல்கிறார்கள். இங்கு யாருமே இல்லை. இங்கு உச்சகட்டம் என்னவென்றால், இங்கிருந்த இளையாங்குடி என்ற தொகுதியே கரைந்து கரைந்து ஒன்றியமாக மாறிவிட்டது. காரணம், இங்கிருந்த மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒரே நபர், ஒரே குடும்பம், சிதம்பரம் என்கிற நபர், சிதம்பரத்தின் குடும்பம். அன்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே, நான் மற்ற அரசியல் பிரச்சனைகளை பேசவில்லை. இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். இங்கே தொகுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் தொகுதிக்காக கார்த்திக் சிதம்பரத்துக்கு வாக்களிக்கிட்டு வருகிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகள் உங்களால் அவர்களை சந்திக்க முடிந்ததா? இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொகுதி செயலாளரை கேட்கிறேன், இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளரை கேட்கிறேன், நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்தை பார்க்க முடிந்ததா? பார்க்கவே முடியாத ஒரு ஆளுக்காக நீங்கள் வாக்கு கேட்டு வருவீர்கள், பரவாயில்லை, அதோடு உங்கள் கட்சி பாசம். ஆனால் உங்கள் குடும்பம், உங்கள் கிராமம், உங்கள் நகரம் வீணாகி கொண்டிருக்கிறது. யாரால்? உங்களால், திமுக நண்பர்களால், அதிமுக நண்பர்களால் இந்த கிராம பகுதிகள் வீணாகி கொண்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக 1984 முதல் 2024 எந்த பயனுமே இல்லை இந்த தொகுதிக்கு. ஒரு தொழிற்சாலை கொண்டு வரும் இல்லை. சாதாரண எம்பி எல்லாம் மிகப்பெரிய தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். பக்கத்தில் இருக்கின்ற விருதுநகருக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வருகிறது, அங்கே மிகப்பெரிய விமான நிலையம் வருகிறது, இங்கிருந்து 20 கிலோமீட்டர். ஆனால் உங்கள் எம்பியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, செய்வதற்கு மனம் இல்லை, செய்ய முடியவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்தான் கையொப்ப முடிகின்ற அதிகாரத்தில், உச்ச அதிகாரத்தில் இருந்தார். 2004 முதல் 2014 மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரத்தை கேட்காமல் ஒரு அணுவும் இந்தியாவில் அசையாது. ஆனால் சிவகங்கை பாராளுமன்றத்திற்கு ஒரு சல்லி கூட எடுத்து போடவில்லை அவர். ஆனால் மீண்டும் வாக்கு கேட்டு வருகிறார்கள். இந்த 40 ஆண்டுகால சுதந்திரத்தை மீட்டெடுக்க இந்த முறை தாமரைக்கு வாக்களியுங்கள். தாமரைக்கு நான் வாக்கு கேட்பது எம்பியாக மட்டுமல்ல, நான் உறுதிமொழி தருகிறேன், கிராம பகுதியில் எடுத்து செல்லுங்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த முறை நரேந்திர மோடியின் வேட்பாளர் பிரதிநிதி இங்கே வெற்றி பெற்றால், தாமரை வெற்றி பெற்றால், நிச்சயம் மானாமதுரை பகுதியில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, அதுவும் 10,000 குறையாமல் இளைஞர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக வேலைவாய்ப்பை செய்து தருவோம். எடுத்து சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இங்கு பல்வேறு ரயில் பிரச்சனைகள், எந்த ரயில் நிறுத்தமும் இங்கு சரியாக இல்லை. எந்த கிராமத்துக்கு சென்றாலும் ரயில் போக்குவரத்து தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கண்ணூர் பாலம் எந்த லெவலில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது போன்ற அத்தியாவசிய வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றால் தாமரைக்கு வாக்களியுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய அன்றாட பிரச்சனை, மக்களின் அன்றாட பிரச்சனையை பாராளுமன்ற உறுப்பினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சிவகங்கை வர வேண்டாம். ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு பாராளுமன்ற அலுவலகம் அமைக்கப்படும். மானாமதுரையில் ஒரு பாராளுமன்றம் இருக்கும். அந்த அலுவலகம் ஓய்வு பெற்ற தாசில்தார் தலைமையில் 24/7 இயங்கிக் கொண்டிருக்கும். உங்களுடைய பட்டா மாற்ற வேண்டுமா? உங்களுடைய முதியோர் பென்ஷன் வேண்டுமா? உங்களுடைய எந்த வருவாய்த்துறை பிரச்சனை இருந்தாலும்
நீங்கள் அந்த அலுவலகத்தில் சென்று மனு கொடுக்கலாம், கலெக்டரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனு உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினரின் சிபாரிசு கடிதத்தோடு கலெக்டருக்கோ, தாசில்தாருக்கோ, ஆர்டிஓக்கோ, எஸ்பிக்கோ அனுப்பி வைக்கப்படும். 10 நாட்களுக்குள் பதிவில்லை வரவில்லை என்றால் அந்த அதிகாரி மீது மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி பாராளுமன்ற சபாநாயகருக்கு அந்த பாராளுமன்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினராகிய நாங்கள் பரிந்துரைப்போம். நிச்சயம் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, அவர்களுக்கு சரியான தகவல் சென்றால் நிச்சயம் செய்து கொடுப்பார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற அவல நிலை, இங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரே சந்திக்க முடியாது. அப்படி எப்படி உங்களுடைய மனுக்களை கலெக்டர் சந்திப்பார்? வருகின்ற காலகட்டங்களில் மனு தீர்க்கும் நாள் ஒன்று இருக்கிறது, அது பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயன் ஏற்படுத்திய சட்டம். இன்றைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறோம். மீண்டும் எதற்காக கலெக்டர் அவர்கள் குறை தீர்க்கும் மனுவிற்கு வருகிறார்? அவர் வருகிறார் என்றால் இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றும், இங்கே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயம் சிவகங்கை கலெக்டருக்கு குறைத்திருக்கும் வேலையே இருக்காது, அத்தனை குறையும் பாராளுமன்ற அலுவலகத்தை தீர்த்து வைக்கப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் கூறுகிறேன், இன்னும் 17 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தொகுதியில் தொழிற்சாலை வர வேண்டுமா? இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் மீண்டும் பஞ்சம் புழைக்க வெளிநாட்டுக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் செல்ல வேண்டுமா, அல்லது உங்கள் அருகிலே இருக்க வேண்டுமா என்று யோசித்து வாக்களியுங்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே, நீங்கள் கட்சி பாசம் இருக்கலாம், முதலில் உங்கள் கிராமத்தை காப்பாற்றுங்கள், உங்கள் சொந்த குடும்பத்தை காப்பாற்றுங்கள். எத்தனை திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களின் குழந்தைகள் வெளிநாட்டில் அவதிப்படுகிறார்கள் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த அவதியை போக்க வேண்டும் என்றால் இந்த முறை தாமரைக்கு வாக்களியுங்கள். நான் கூறவில்லை, கார்த்திக் சிதம்பரம் ஒரு வாரம் முன்னால கூறியிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே. எதிர்கட்சியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றுமே செய்ய முடியாது, பாராளுமன்றத்தில் கோஷம்தான் போட முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். மரியாதைக்குரிய மக்களே, இந்த முறையும் காங்கிரஸ் எதிர்கட்சி தான், எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாது. கடந்த முறை 44 சீட்டுகளை பெற்றிருந்தார்கள், அதில் 10 சீட்டுகள் நம்முடைய தமிழகத்திலிருந்து உங்களை ஏமாற்றி பெற்ற வாக்குகள். இந்த முறை தமிழகத்தில் 39 பாராளுமன்றமும் தாமரைக்கு வாக்களிக்க போகிறார்கள். ஆக அங்கே காங்கிரஸ் இயக்கம் 20 சீட்டுக்கு கீழே தான் வரப்போகிறது. ஆகவே கார்த்திக் சிதம்பரத்துக்கு வாக்களிக்காமல் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கூறி திமுக நண்பர்களை நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்கள்.